மினிட் ஆஃப் த டே. ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டங்க. எக்ஸாம்பிள், அதுக்கு நம்ம இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். அதனுடைய ப்ரொனன்சியேஷன், லாங் சென்டென்ஸ், கிராமர், அதனோட சைலண்ட் லெட்டர்ஸ், இதே கஷ்டம்தான் வெஸ்ட் ஆப்பிரிக்கன் அழைக்கப்படக்கூடிய பாப்புவா நியூ கினியா அப்படிங்கிற அந்த கண்ட்ரி பீப்புளுக்கு இருந்திருக்குங்க. அந்த கண்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு மேலே இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரி பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 21st century புதுசாக ஒரு லாங்குவேஜையே உருவாக்குறாங்க. அந்த லாங்குவேஜுக்கு பேர் பிஜின் அப்படின்னு வைக்கிறாங்க. அந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ்லேருந்து உருவாக்கப்படுது. மேலும் இங்கிலீஷினுடைய 26 letters 22 எழுத்துக்கள் மட்டும்தான் அந்த லாங்குவேஜில் பயன்படுத்துகிறாங்க. இங்கிலீஷினுடைய சிம்பிள் வொக்காபுலரிஸே யூஸ் பண்ணுறாங்க. யூஆர், ஐஎம், ஹீஇஸ், சிஇஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் யூ, மீ, ஆல், அவ்வளோதாங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, லைப்ரேரியை புக் ஹவுஸ் அப்படின்னும், யூனிவர்சிட்டியை பிக் ஸ்கூல் அப்படின்னும், ப்ளீஸ் டூ நாட் டிஸ்டர்ப் அ கோட, யூ நோ கம் இன்சைட் அப்படின்னு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அட் லாஸ்ட், லாங்குவேஜ் இஸ் நாட் அ நாலேஜ், அது ஸ்டைலிஷும் கிடையாது. மக்கள் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணத்தான் இந்த லாங்குவேஜ். அதனால என்னோதா இந்த பிஜின் லாங்குவேஜ் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் முழுவதும் அஃபீஷியல் லாங்குவேஜாக மாறிட்டு வருதுங்க. தட்ஸ் இட், 1 minute over.